ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் நேற்று வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரெண்டு விஷ ரெண்டு விதமான டெக்னிக் வந்து நல்லா யூஸ் ஆகும் ஒன்று வந்து எழுதணும் நமக்கு தே விருப்பமான விஷயத்த ஒரு பேப்பரில் ஒரு நாளைக்கு செவன் டைம்ஸ் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நூற்றி எட்டு தடவை ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் அந்த மாதிரி எழுதுறதுன்றது ஒரு விதமான டெக்னிக் அது எழுதும்போதே நம்மளுடைய நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அந்த விஷயம் நடக்கிற மாதிரி இந்த நம்மளுடைய விருப்பத்தை அதில் எழுதும்போது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று சொன்னேன் விஸ்வலைசேஷன் விஸ்வலைசேஷன் வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய விருப்பங்களை யோசித்து க பார்க்கணும் அப்படின்றது சொன்னேன் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது விஷுவலைசேஷன் தான் அப்படின்றதையும் நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ விஷுவலைசேஷன்னா திடீர்னு நம்ம உட்காந்தோன்னா நமக்கு ஆயிரத்தெட்டு விஷயம் லைஃப்பில் மனுஷனாக பிறந்தோன்னா நிறைய விஷயங்கள் ஓடும் நம்ம மனசில் நம்ம மனசில் தேவையில்லாத விஷயங்கள் தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம எப்படி வந்து நம்மளோட நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மனசு வந்து முதல்ல வந்து காமாகும் நம்ம தேவை இல்லாத குழப்பங்க நம்ம மனசில் ஓடக்கூடாது நம்மளுடைய மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நான் இப்போ வந்து எனக்கு தேவையான விஷயம் இந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம வந்து க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நமக்கு வே நம்ம நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்டையும் கேட்க போகிறோம் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கடவுளும் இந்த குபேர பிரபஞ்சமும் நமக்காக கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம எப்படி வந்து கேட்க போகிறோம் எந்த மூலியமாக நம்ம கேட்க போகிறோம் எந்த விஷயம் மூலியமாக கேட்க போகிறோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மைண்டை காம் பண்ணணும் அப்போ வந்து சின்முத்திரை சொல்லுவாங்க சின்முத்திரை தியான முத்திரை அந்த மாதிரி முத்திரைகள் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த முத்திரையில் கொஞ்சம் நேரம் உக்காடுறோம் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நான் வந்து குபேர முத்திரை சொல்லிட்டு ஒரு முத்திரையை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் குபேர முத்திரை அப்படின்னா என்னென்னா குபேர முத்திரை இப்போ கே பேரை கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் குபேர முத்திரைனா ஒரு மனிதனை குபேரன் ஆக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்க வந்து வண்டலூர்கிட்ட ரத்தினமங்கலம் ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து குபேரர் கோவில் இருக்குது அப்படின்றது சிலர்களுக்கு தெரியும் அந்த கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலில் இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அங்கே உள்ள போயிட்டு நீங்க பூஜையில உட்காரும்போது அந்த அர்ச்சகர் என்ன சொல்லுவாரு எப்படி வந்து குபேர முத்திரை சொல்லணும் அப்படின்றத எப்படி குபேர முத்திரை சொ செய்யணும் குபேர மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றத நமக்கு அங்க சொல்லுவாங்க அவங்க கொஞ்ச நேரம் நீங்க கண்ண மூடி இதே மாதிரி குபேர முத்திரையில் உட்காருங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த நினச்சிக்கோங்க அதுதான் விஷுவலைசேஷன் இமேஜினேஷன் அதுதான் டெக்னிக் இப்போ நான் வந்து இப்போ முத்திரையில் உக்கார்கிறேன்னா என்னுடைய விஷ்வலைசேஷன் வந்து எப்படி இருக்கணுன்னா எனக்கு இது வேணும் வேணும்னு வேணும்னு சொல்லிட்டு கேட்கணுன்றது ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ஒர்க் ஆகும் அப்படின்றது வேணும்னு கேட்குறதை விட அந்த பொருள் அந்த விஷயம் நமக்கு நிறைவேறிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு ஹாப்பியாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதை நம்ம ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண விஷுவலைஸ் பண்ண பண்ண இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இப்போ முத்திரைங்களை எந்த நேரத்தில் செய்யலாம் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாங்க எப்போ வேணாலும் செய்யலாம் சாப்பிட்றதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியும் ஒரு வேலை சாப்பிட்டீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சோம் வயிற்றில் கொஞ்சம் வந்து எடு காலியாக இடம் இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது ஏன்னா இங்கே முத்திரையை நீங்கள் விரலில் ஒரு ஒரு பார்ட் நீங்கள் சுண்டி வரல அமுக்கினீங்கன்னா சுண்டி வரல் வந்து எந்த பகுதியோட கனெக்ஷன் ஆகிருக்கோ ஒரு ரைட் க ரைட் ரைட் ஹேண்டில் இருக்கிற சுண்டி வரலை நீங்கள் பிரஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய கால்களில் இருக்கிற லெஃப்டில் இருக்கிற காலில் போயிட்டு ப்ரெஷர் கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம கைதானே அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துறோன்னா அதோடைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து நம்ம காலில் போய் கனெக்ஷன் ஆகும் அதை மாதிரி நம்ம கையில் இருக்கிற ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் சரி எக்ஸ்ட எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது அதனால் இந்த முத்திரை பண்ணும்போது குபேர முத்திரை பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா கண்டிப்பாக வந்து மைண்டு ஆகும் குழந்தைங்களை வந்து இந்த குபேர முத்திரையில் உட்கார வச்சுட்டு ஈவினிங் விளக்க ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை வந்து குபேர முத்திரையில உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை எடுத்து படிக்க சொல்லுங்கள் மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வீசிங் சைனஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த குபேர முத்திரையை பண்ணாங்கன்னா அந்த வீசிங் சைனஸ் எல்லாம் குறையறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இப்போ இது ரெண்டு விஷயம் மூணாவது மெயின் ஹீரோவான குபேர முத்திரை நம்மளுடைய நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய முத்திரை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ என்ன விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ எதுக்காக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அந்த விஷயம் எவ்வளோ ஒரு உங்களுக்கு உங்களுக்காக விதிக்கப்பட்ட விதியை தான் நீங்கள் வந்து ஈர்க்க போகிறீங்க இந்த ஒரு விஷயம் கேட்குறோம்னா இது நான் எனக்காக வந்து இந்த இறைவனும் குபேர பிரபஞ்சமும் ப கொடுத்துருக்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம கேட்க முடியும் கேட்போம் நம்ம மனசில் தோன்ற விஷயமே அதுதான் எல்லா விஷயத்தையும் நம்மளால் கேட்கற முடியாது எல்லார் விஷயத்தையும் எல்லாராலையும் பண்ணிட முடியாது இப்போ ஒரு விஷயம் நான் இப்போ கேட்குறேன்னா எனக்கு அது கடவுள் கொடுத்தது எனக்கு இந்த குபேர பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய விஷயத்த தான் என்னால் கேட்க முடியும் யாராக இருந்தாலும் அவங்கவுங்களால லைஃப்பில் என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த முத்திரைகளால் என்னென்னா அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக செய்யறதுக்கான சீக்கிரமா அந்த விஷயம் நமக்கு நிறை நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும் இப்போ அதனால தான் இன்னைக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ரெண்டு முத்திரையே சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து எப்போ செய்யணும்னு கேட்கும்போது நான் வந்து சில விஷயம்னு சொல்லியிருக்கேன் இந்த டைம்ல செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கி வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த முத்திரையில நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்க ஒரு மூணு மாதத்தில் நடக்க விஷ கூடிய விஷயம் ஒரு வருஷம் கழித்து நடக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு சீக்கிரமாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஸ்பேம்ல உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கும் நம்ம பண்ணக்கூடிய முத்திரைகளும் அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த விஸ்வலைசேஷனும் உங்களுக்கு சீக்கிரமாக ஈர்த்து கொடுக்கும் இந்த முத்திரைகளை எல்லாம் செஞ்சு எல்லாரும் உடல் அளவுலையும் மன மனதளவுலையும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இந்த இறைவனையும் இந்த குபேர பிரபஞ்சத்தையும் நான் கேட்டு கொ கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்